நாம் யதார்த்தமாக பார்க்கக்கூடிய சில படங்கள் நம்மளுடைய ஆள் மனதை ஈஸியாக அதிவேகமாக வந்து தொடும். ஸோ ஆள் மனதை தொடக்கூடிய பிக்சர்ஸை நாம் யூஸ் பண்ணி இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு என்ன தேவையோ அதை ஈர்க்க முடியும். எடுத்துக்காட்டுக்கு, நம்ம சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது எல்கேஜி யூகேஜி படிச்சுட்டு இருந்திருப்போம் இல்லையா, அந்த டைமில் நம்மளுடைய டீச்சர்ஸ் நம்மக்கிட்ட சில படங்களை காமிப்பாங்க, அதாவது சில பிக்சர்ஸை காமிப்பாங்க. இது என்ன? ஆப்பிள். ஆப்பிள் அப்படின்னா ரெட் கலரில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மனசில் பதிய வைப்பாங்க. இது என்ன? வால். இது என்ன கலரில் வேணாலும் உருவாக்க முடியும் அப்படிங்கிறதையும், உருண்டையாக இருக்கும் இதுதான் வால் அப்படிங்கிறதையும் நம்ம மனசில் பதிய வைப்பாங்க. அண்ட் தென் இது என்ன? கேட் அப்படின்னு சொல்லி ஒரு சில பிக்சர்ஸை தான் நமக்கு எடுத்துக்காட்டுக்கு ஷோ பண்ணுவாங்க. ஸோ அதை பிக்சர்ஸாக ஷோ பண்ணும் பொழுது நாமளே குழந்தை இல்லையா, அப்போ நாம் என்ன பண்ணுவோம்? சப்கான்ஷியஸ் மைண்டில் இருப்போம். அப்போது அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கக்கூடிய குழந்தையான நாம் அந்த பிக்சர்ஸை அப்படியே நம்ம பிரெயினில் சேவ் பண்ணிடுவோம். எஸ், இந்த மெமரி பவருக்காக தான் சின்ன வயசுலேயே நம்ம ஆள் மனசில் இருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் சில பிக்சர்ஸை காட்டி காட்டி நமக்கு ஸ்பெல் பண்ணுவாங்க, சொல்லி கொடுப்பாங்க. அப்படி பண்ணும் பொழுது தான் குழந்தையாக இருக்க நாம் இதற்கு பிறகு இதெல்லாம் உன் கண்ணில் படும், இதெல்லாம் நீ சொடக்கு போடுற நேரத்தில் இது என்ன அப்படிங்கிறத உனக்குள்ள அதை தோண்டி எடுத்துகிட்டு வந்து ஞாபகப்படுத்துதல் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக குட்டி வயசுலேயே அவங்க நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் நமக்கு ஈஸியாக ஆள் மனசில் ரிஜிஸ்டர் ஆகுது சில பிக்சர்ஸ். ஸோ அந்த வயசுலேயே சில பிக்சர்ஸ் எல்லாத்தையும் நம்மளுடைய ஆள் மனசில் நாம் ரிஜிஸ்டர் பண்ணதுனால தான் இன்றைக்கி ஒரு கலரை நம்ம சொல்லி இந்த கலரில் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸை நீங்கள் காட்சிப்படுத்துதல் பண்ணுங்க, லிஸ்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுடைய மனமானது என்னெல்லாம் இந்த பர்டிகுலர் கலரில் இருக்கு அப்படிங்கிறத வரிசைப்படுத்துது. எஸ், என்னுடைய விஷன் ப்ராக்டிசஸில், என்னோட பர்சனல் கிளாஸில் மைண்ட்ஃபுல்னஸ் கோச்சிங்காக நான் விஷன் ப்ராக்டிசஸ் எல்லாம் கொடுப்பேன். அப்போ கொடுக்கும் பொழுது நான் ஒரு பர்டிகுலர் கலரை சொல்வேன், எடுத்துக்காட்டுக்கு க்ரீன். இந்த க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸை நீங்கள் வரிசைப்படுத்துங்க. எத்தனை நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வெறும் 30 செகண்டில் நீங்கள் எத்தனை ஃப்ரூட்ஸை ஞாபகப்படுத்துதல் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி முன்வைப்பேன். ஸோ அந்த நேரத்தில் இது வரைக்கும் என்னுடைய பர்சனல் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸில் 100க்கும் மேற்பட்டவர்கள் 30 செகண்ட்குள்ளேயே 25 படங்களை உருவாக்கியிருக்காங்க. அதாவது 25 பிக்சர்ஸ், கொய்யாப்பழம், மாம்பழம், திராட்சை, இதெல்லாம் பச்சை காயாக இருந்தால் எப்படி இருக்குமோ அதை நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி, அதுவும் ராங்கான விஷயம் தான், நான் ஃப்ரூட்ஸ் பழங்களை கேட்குறேன், அவங்க வெஜிடபிள்ஸ் காய்களை வந்து முன் வைக்கிறாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஏதோ ஒன்று பண்ணி அவங்களுடைய ஆள் மனசில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கக்கூடிய சில பதிவுகளை அவங்க வெளிக்கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அதுலேயும் வெறும் 30 செகண்டில் 15க்கும் மேற்பட்ட, 25க்கும் மேற்பட்ட, ஏன் 30க்கும் மேற்பட்ட வெரைட்டிஸை முன் வச்சவங்களை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வெறும் 30 செகண்டில் இவ்வளோ ஸ்பீடாக அவங்களுடைய பிரெயின் ஒர்க் ஆகுது, அவ்வளோ ஸ்பீடாக பிரெயின் ஃபங்க்ஷன் லெவல் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் கணக்கெடுத்திருக்கேன். ஸோ இது போல் ரேண்டமாக ஒரு கலரை ஃபிக்ஸ் பண்ணி இந்த கலரில் நீங்கள் பார்த்த பொருட்களை எல்லாம் வரிசைப்படுத்துங்க. 30 செகண்டில் நீங்கள் எந்தெந்த பொருட்களை இந்த கலரில் க்ரியேட் பண்ணுறீங்க, வரிசைப்படுத்துகிறீங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு டாஸ்க் வச்ச உடனே அவங்களுடைய மனமானது சர்ச்சிங் மூடுக்கு போயிடுது. அதே போல் அந்த சர்ச்சிங் மூடில் இருந்து அவங்க நிறைய விஷயங்களை தோண்டி வெளியில் எடுத்துகிட்டு வராங்க இல்லையா. இந்த ஸ்கில் எப்போது நம்ம லேர்ன் பண்ணோம் அப்படிங்கிறது நல்லா யோசிச்சு பாருங்கள்.
சின்ன வயசில் எல்கேஜி யூகேஜி படிக்கிற அந்த வயசில் நம்மளுடைய டீச்சர்ஸும் நம்மளுடைய பேரண்ட்ஸும் சொல்லி கொடுத்த விஷயங்களை தான் இன்றைக்கி நாம் விஷனில் இன்றைக்கி க்ரியேட் பண்ணக்கூடிய ஸ்கில்ல நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ இதே போல தான் நம்மளுடைய பிரெயின் அண்ட் இந்த யூனிவர்ஸுடைய அல்காரிதமும் வேலை செய்யும். நம்ம பார்த்த பொருட்கள், நம்ம ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சில விஷயங்களை நாம் ஒரு தடவை ஞாபகப்படுத்துதல் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த பிரபஞ்சத்தில் அது வெளிப்பட ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? ஸோ இவ்வளோ ஈஸியான விஷன் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்ஸை தான் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவின் மூலமாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையானதெல்லாம் சிம்பிளாக நம்மளுடைய மொபைலில் இருக்கக்கூடிய கூகுள் சர்ச்சிங் பாக்ஸுக்கு போயிடுங்க. ஸோ அந்த பாக்ஸில் போயிட்டு உங்கள் கோல் எது ரிலேட்டடாகனாலும் இருக்கலாம். சில பேருக்கு மேரேஜ் தேவைப்படலாம், சில பேருக்கு லவ் ரிலேஷன்ஷிப் தேவைப்படலாம், சில பேருக்கு ஜாப், சில பேருக்கு கவர்மெண்ட் ஜாப், சில பேருக்கு ஐடி ஜாப் தேவைப்படலாம், மணி சேவ் பண்ணணும் அப்படிங்கிற மோட்டிவில் இருக்கலாம், கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறது உங்களுடைய மோட்டிவாக இருக்கலாம், அல்லது ப்ராப்பர்ட்டி வாங்கணும், வீடு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான கோலாக வேணால் உங்களுக்கு இருக்கலாம். ஸோ அதுக்கு ரிலேட்டடான பிக்சர்ஸை சர்ச் பண்ணுங்க. உங்கள் மனசுக்கு எந்தெந்த பிக்சர்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கோ அதை எல்லாத்தையும் சேவ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 பிக்சர்ஸ் உங்கள் மனசை பார்த்த உடனே அட்ராக்ட் பண்ணுது, வா இது சூப்பர்டா, இந்த பிக்சர் ஓகேடா அப்படின்னு தோணுது இல்லையா, அந்த மாதிரியான பிக்சர்ஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு கோல் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு கோலுக்கு ரிலேட்டடாக 10 பிக்சர்ஸ், பெஸ்ட்டான பிக்சர்ஸ் இருக்கலாம், டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு மெர்ச்சிங் ஆப்புக்கு போயிட்டு எல்லா ஃபோட்டோஸையும் மெர்ச் பண்ணுங்க. ஓகேங்களா? ஒரே பிக்சருக்குள்ள அந்த 10 ஃபோட்டோஸும் உள்ளடங்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ ரெடி பண்ணிக்கோங்க. அதுவும் ஸ்க்ரீன் வால்பேப்பர் மூடில் வச்சு சேவ் பண்ணுங்க. பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைலில் வால்பேப்பராக ஃபிட் பண்ணிடுங்க. ஸோ இதை ஃபிட் பண்ணினதுக்கு பிறகு நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், ஜீரோ எஃபோர்ட். நீங்கள் அதை பார்த்துட்டே இருக்கணும், அதுக்குள்ளே தவம் புரியணும் அப்படின்லாம் எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் இன்ஸ்ட்ரக்ஷனும் கிடையாது. அதற்கு பதிலாக எப்பவும் போல் டைம் பார்ப்பீங்க, எப்பவும் போல் கால் வந்தால் எடுத்து பேசுவீங்க, கட் பண்ணுவீங்க, யூடியூப்பில் போய் வீடியோ பார்ப்பீங்க, இன்ஸ்டாகிராம் போவீங்க, யார் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, யார் மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் பார்ப்பீங்கள்ல. ஸோ அப்போது அந்த நேரத்தில் உங்களுடைய ஃப்ரண்ட் பேஜ், உங்களோட மொபைலில் இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரீன் வால்பேப்பரை தாண்டி தானே போவீங்க, அதை நீங்கள் யதார்த்தமாக பார்க்க ஆரம்பிப்பீங்க. புரியுதுங்களா? பிளான் பண்ணி நீங்கள் அதை பார்க்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் ஒன்றுமே இல்லை. யதார்த்தமாக அது உங்கள் கண்ணில் பட்டாலே போதுமானது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஆள் மனசில் அந்த பிக்சரை சேவ் பண்ணுவீங்க. ஸோ உங்கள் ஆள் மனசில் சேவ் ஆகும் பொழுது அது நிரந்தரமாக ரிஜிஸ்டர் ஆகிடும். ஸோ நிரந்தரமாக ரிஜிஸ்டர் ஆனால் என்னாகும், அல்காரிதம் ஒர்க்காக ஆரம்பிச்சிடும். வெளி உலகத்தில் உங்களுக்கு அதுக்கு ரிலேட்டடான வாய்ப்புகள் வந்து குவிய ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? சப்கான்ஷியஸ் ப்ளஸ் பிரபஞ்சம், இந்த ரெண்டு கான்செப்டுக்குமே அல்காரிதம் ஒன்று தான். நீங்கள் எதை உள்ளே பதிவு செய்கிறீங்களோ அதை நீங்கள் வெளி உலகத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. புரியுதுங்களா? ஸோ நீங்கள் ஜாப் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நிறைய ஜாப் ரிலேட்டடான பிக்சர்ஸை வந்து நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. அப்படிங்கும் போது ஜாப் ரிலேட்டடான ஆப்ஷன்ஸ் நிறைய உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து குவிய ஆரம்பிக்கும். மேரேஜ் அப்படின்னு சொன்னால் நிறைய மேரேஜ் பண்ணுறவங்களை பற்றி கேட்க ஆரம்பிப்பீங்க. அண்ட் தென் நிறைய உங்களுக்கே அலைன்ஸ் பார்க்க வருவாங்க. நான் லவ் மேரேஜ் தாங்க ஆசைப்பட்டேன், அரேஞ்சு மேரேஜுக்கு நிறைய ப்ரோக்ராம் பண்ண பார்க்குறாங்களே அப்படின்னா எஸ் எல்லாமே அட்ராக்ட் ஆகும். பட் உங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் உங்ககிட்ட வந்து சேரும். இதெல்லாமே அல்காரிதமில் இதுவா இதுவா எப்படி நீங்கள் இப்போ பிக்சரை வந்து கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ண உடனே நிறைய மல்டிப்புள் பிக்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடச்சிது இல்லையா? ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நிற்க தான் செய்யும். அதில் உங்களுக்கு எது தேவையோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் எடுத்துக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய அல்காரிதமுடைய வேலை. ஸோ இதை நீங்கள் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கிறதுக்கு நல்ல நேரம் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. இன்றைக்கே ஃபாலோ பண்ணுங்கள்.
நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா? இதுதான் நல்ல நேரம், ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க, அல்லது எங்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கிற, அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடான கிளாஸஸ், லவ் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இது போல் ஏதாவது உங்களுக்கு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் இரண்டு புத்தகங்கள் எழுதியிருக்கேன், ஒன்று பேராற்றலின் பிறப்பிடம், மற்றொன்று ஒரு கத்தின் உளவியல். இந்த இரண்டு புத்தகங்களையும் நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா புத்தகத்துடைய லிங்க்குகளை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.